ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பேங்க் நோட் காயின் ஸ்டாம்ப். நாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது இந்திய 100 ரூபாய் பணத்தாளை பற்றி பார்க்க போகிறோம். இதன் முன் பக்கத்தில் இந்திய முத்திரை வலது பக்கம் 100 என்ற எண் நடுவிலிருந்து வலப்புறம் சற்று வலதுபுறமாக அமைந்துள்ளது. வரிசை எண் மேலே வலது மற்றும் கீழ் அமைந்துள்ளது. இடப்புறத்தில் இங்கே எழுத்துக்கள் இந்தியாவின் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதன் கவர்னர் மல்கேத்ராவின் கையெழுத்து பொறிக்கப்பட்டிருக்கும். இதன் பின்பக்கம் விவசாயத்தை சித்திகரிக்கும் படங்களின் படத்தொகுப்பு இங்கே அமைந்துள்ளது. இத்துடன் 100 ரூபாய் என்ற எழுத்து எழுதப்பட்டிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, அதேபோல் 100 ரூபாய் இந்திய பணத்தாளை பற்றி பார்க்க போகிறோம். இதன் முன்பக்கத்தில் இந்திய முத்திரை வலது பக்கம் 100 என்ற எண் நடுவிலிருந்து வலப்புறம் சற்று வலதுபுறமாக அமைந்துள்ளது. வரிசை எண் மேலே வலது மற்றும் கீழ் அமைந்துள்ளது. இடப்புறத்தில் இங்கே எழுத்துக்கள் இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று பொறிக்கப்பட்டிருக்கும். இதன் கவர்னர் வெங்கட்ராமனின் கையெழுத்து இங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்பக்கம் விவசாயத்தை சித்திகரிக்கும் படங்களின் படத்தொகுப்பு இங்கே அமைந்துள்ளது. இத்துடன் 100 ரூபாய் என்ற எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, அதே 100 ரூபாய் பணத்தாளை பற்றி பார்க்க போகிறோம். இதன் முன்பக்கத்தில் இந்திய முத்திரை வலது பக்கம் 100 என்ற எண் நடுவிலிருந்து வலப்புறம் சற்று வலதுபுறமாக அமைந்துள்ளது. வரிசை எண் மேலே வலது மற்றும் கீழ் அமைந்துள்ளது. இடப்புறத்தில் இங்கே எழுத்துக்கள் இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று பொறிக்கப்பட்டிருக்கும். இதன் கவர்னர் ஸ்ரீ ரங்கராஜன் அவர்களின் கையெழுத்து பொறிக்கப்பட்டிருக்கும். இதன் பின்பக்கம் விவசாயத்தை சித்திகரிக்கும் படங்களின் படத்தொகுப்பு இங்கே அமைந்துள்ளது. இத்துடன் 100 ரூபாய் என்ற எழுத்து எழுதப்பட்டிருக்கும். ஓகே நண்பர்களே, இது போன்ற அரிய வகை நோட்டுகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்கள் காயின் ஸ்டாம்ப் வெப்சைட்டை அணுகவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.